வெல்கம் பேக். இது இக்ரா வாய்ஸின் புதிய ஒரு முயற்சி, அரசியல் பழகு. இதில் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள், அரசியல் சார்ந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சர்ச்சைக்குரிய கருத்தும் ஆராசாவும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வந்து ஆராசா பேசி கொண்டிருக்கிறார். திமுகவின் துணை பூச்சியாளர் கூறிய ஆராசா கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக தலைவர் ஸ்டாலினையும் அப்போது முதல்வராக இருந்த பழனிசாமியும் பிறப்பை ஒப்பிட்டு பேசுனது வந்து பயங்கர சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையிலேயே வச்சு அண்ணா வழியில் வந்து முதல்வர் பயணிக்கிறாங்க, எங்களை வந்து பெரியார் வழிக்கு தள்ளாதீங்க, பெரியார் வந்து தனி நாடு கேட்க வந்தாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்னைய தனி நாடு கேட்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அதுவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கிளப்பிச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா மாட்டு எரிச்சி தொடர்பான விஷயத்தில் பாஜக விமர்சித்த ராசா என்ன சொன்னார்னா, ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் மோடி அமித்ஷாவுக்கு தைரியம் இருந்துச்சுனாக்கா முஸ்லீம்களை தவிர்த்து மாட்டுக்கறி சாப்பிட்ற யாருமே இந்துக்கள் இல்லை அப்படின்ட்டு தைரியமாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் விட்டார். அதுவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை கலப்புச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடந்த 6ஆம் தேதி பெரியார் திடலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசின ராஜா என்ன சொன்னார்னா, நீ கிறிஸ்துனா இல்லை, இல்லை இஸ்லாமியனா இல்லை, பார்சினா இல்லைன்னாக்கா நீ இந்துவாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லுது. இந்த கொடுமை வேறு எங்கேயாவது நடக்குமா? நீங்கள் வந்து இந்துவாக இருக்கிற வரையும் சூத்திரன் தான், சூத்திரன் வந்து ஒரு விலை மாதுடைய மகன், நீ வந்து பஞ்சமன் தான், இந்துவாக இருக்கிற வரையும் நீ திண்டு தகவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கரமான சர்ச்சையான விஷயத்த பேசி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு பயங்கர எதிர்ப்பலைகள் ஏற்பட்டுச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, பாஜக சார்பாக அங்கங்கே போராட்டங்கள் வந்து நடைபெற்றுச்சு, அங்கங்கே அவருடைய உருவபூமி வந்து எரிச்சதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பாஜகவுடைய தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை வந்து அதற்கு எதிர்த்து பேசினதாக இருக்கட்டும், போராட்டம் நடந்துதான் இருக்கும், அப்படி பயங்கரமான சர்ச்சை ஏற்பட்டுட்டு இருந்துச்சு. அதை பற்றி அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் போப்டே கேட்டப்பையும் நைஸாக நழுவிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சரக்கூடிய பொன்முடிகிட்ட வந்து பத்திரிகாரன் கேட்டப்பையும் நைஸாக நழுவிட்டார். ஆனால் உயர்கல்வித்துறை இருக்கக்கூடிய பொன்முடி என்ன சொல்லியிருக்காருன்னா, 30 மீலாம் நடக்குது இல்லை திமுக சார்பாக, அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே வந்து உயர்ஜாதி மக்கள் இருக்கிற தெருவில் செருப்பு போட்டு நடத்தீங்கன்னாக்கா அது வந்து பெரியார் போட்ட பிச்சை அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கொச்சையான வார்த்தையில பேசியிருக்காரு. திமுக வந்து இன்னைக்கு வந்து ஆட்சியில் இருக்கலாம், அதுக்காக வந்து இவ்வளோ ரஃப்பாக இவ்வளோ இதாக பேசணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறதா வந்து ஒரு பெரும்பாலான கருத்தாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா திராவிடம் தான் அவங்க வந்து வாழ வச்சுச்சு, நீங்கள் வந்து இப்போ டவுன் பஸ்ஸில் போகிறீங்க, டவுன் பஸ்ஸில் போகிறப்ப ஓசியில் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பிச்சைங்கிற வார்த்தையும் ஓசிங்கிற வார்த்தையும் வந்து ஒரு தலைவர்களுக்கான வார்த்தை இல்லை. ஒரு காலத்தில் பொன்முடி பேசுனாக்கா வந்து அதை கேட்கறதுக்காக நிறைய பேர் போய் வேடிக்கை பார்த்துட்டு நிற்பாங்க, அவர் சிறப்பான முறையில் தமிழில் நல்லா அழகாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே பொன்முடி வந்து இன்றைக்கி திமுக தரப்புலேயே அவரோட கூட்டணி கட்சி தலைவர்களையே வந்து முகம் சுழிக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. அது எப்படி வந்து பெரியார் போட்ட பிச்சைன்னு சொல்லலாம், அதே மாதிரி வந்து நீங்கள் ஓசியில் போகிறீங்கன்னு எப்படி சொல்லலாம், அது எல்லாமே மக்கள் கொடுக்குற வரிப்பணத்துலேருந்து திமுக கொடுக்குற சலுகைன்னு தான் சொல்லணும், அது எப்படி நீங்கள் ஓசின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு பிச்சைங்கிற ஒன்று போடலைன்னா நீங்கள் எப்படி முதல்வராக இருக்க முடியும், நீங்கள் எப்படி அமைச்சராக இருக்க முடியும், நீங்கள் எப்படி எம்எல்ஏவாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பாஜகன்னு இல்லை திமுக சேர்ந்தவர்களும் திமுகவோட கூட்டணி சேர்ந்தவங்களும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இனி வரும் காலங்களில் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏவாக இருக்கட்டும், எம்பியாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், வார்த்தையில் கொஞ்சம் கண்ணியம் காக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேரத்தில் பொதுமக்களாகிய எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. மற்றும் ஒரு சிறந்த வழியை உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை முடியும். நன்றி.